ஹாய் கைஸ் வெல்கம் டு சிபிகுமார் இந்திய ரயில்வேல ஆதர்ஷ் எனப்படும் ஒரு மறு சீரமைப்பு திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க தெற்கு ரயில்வேயிலும் சில ரயில் நிலையங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது தான் இந்த டீடைல்டா பார்க்க போறோம் சேனல்க்கு யாராவது போஸ்ட் வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஆலோ போட்டிருங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த ஆதர்ஷ் எனப்படும் மறுசீரமைப்பு திட்டத்தின் கீழ் இந்திய ரயில்வேக்குட்பட்டுள்ள அனைத்து மண்டலங்களில் இருந்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ரயில் நிலையங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது அதாவது நைன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி சிக்ஸ் ரயில்வே ஸ்டேஷன் இந்த ஆதர்ஷ் எனப்படும் மறுசீரமைப்பு திட்டத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது அதுல தமிழகம் மற்றும் கேரளாவை உள்ளடக்கியிருக்கின்ற தெற்கு ரயில்வேயின் தொன்னூத்தி இரண்டு ரயில் நிலையங்கள் இந்த ஆதர்ஷ் எனப்படும் மறுசீரமைப்பு திட்டத்திற்கு தேர்ந்தெடுத்திருக்காங்க இந்த ஆதர்ஷ் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு டெவலப்மெண்ட் அதாவது ரயில் நிலையங்களில் தேவைப்படுற அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கிறதுக்கான ஒரு திட்டம் தான் இந்த ஆதர்ஸ் அப்படிங்கிற திட்டம் டோட்டலா ரயில்வே ஸ்டேஷனே ரீடெவலப் பண்ணிடுவாங்க இந்த ஆதர்ஸ் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் சில அடிப்படை தேவைகளான ரயில் நிலையங்கள் இருக்க முகப்பு வாயில் கழிப்பறை வாகன போக்குவரத்து நடைமேடைகளின் உயரத்தை அதிகப்படுத்துதல் லிப்ட் அல்லது எஸ்கலேட்டர் இது போன்ற பல அடிப்படை தேவைகளை ரயில் நிலையங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிற ஒரு திட்டம் தான் இந்த ஆதர்ஸ் இந்த திட்டத்தின் கீழ நம்ம தெற்கு ரயில்வேயின் தொண்ணூத்தி இரண்டு ரயில் நிலையங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது அதுல நம்ம தமிழ்நாட்டுல எந்தெந்த ரயில் நிலையங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றதுன்னு ஒவ்வொரு டிவிஷன் வைஸா இப்ப நம்ம பார்க்கலாம் சேலம் டிவிஷனை உட்பட்டு மூன்று ரயில் நிலையங்கள் இந்த திட்டத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது சேலம் கோயம்புத்தூர் திருப்பூர் ஆகிய மூன்று ரயில் நிலையங்கள் சேலம் டிவிஷனுக்கு உட்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது திருச்சிராப்பள்ளி டிவிஷனை பொறுத்த வரைக்கும் திருச்சிராப்பள்ளி திருவாரூர் நாகப்பட்டினம் நாகூர் விழுப்புரம் மயிலாடுதுறை விருத்தாச்சலம் கும்பகோணம் அரியலூர் திருவெறும்பூர் ஸ்ரீரங்கம் இந்த ரயில் நிலையங்கள் எல்லாமே திருச்சிராப்பள்ளி டிவிஷனுக்கு உட்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது மதுரை டிவிஷனுக்கு உட்பட்டு எந்தெந்த ரயில் நிலையங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரை புதுக்கோட்டை ராஜபாளையம் தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் ஸ்ரீவில்லிபுத்தூர் சங்கரன் கோவில் இந்த ரயில் நிலையங்கள் எல்லாமே தமிழகத்திற்குள் உட்பட்டு மதுரை டிவிஷன்ல தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது சென்னை டிவிஷனுக்கு உட்பட்டு தமிழகத்தில் எந்தெந்த ரயில் நிலையங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்குன்னு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு ஆவடி சென்னை பீச் சென்னை சேத்பேட் சென்னை பார்க் குரோம்பேட் கொருக்குப்பேட் பெரம்பூர் கேரேஜ் ஒர்க்ஸ் ராயபுரம் திருவாலங்காடு திருவள்ளூர் சென்ட் தாமஸ் மவுண்ட் திருநின்றவூர் இந்த ஸ்டேஷன் எல்லாமே சென்னை டிவிஷனுக்கு உட்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது பாலக்காடு டிவிஷன்லையும் திருவனந்தபுரம் டிவிஷன்லையும் உட்பட்டிருக்க தமிழக பகுதிகளிலிருந்து எந்த ரயில் நிலையங்களும் தேர்ந்தெடுக்கப்படவில்லை நிறைய பேர் கேட்பீங்க இந்த ரெண்டு டிவிஷன் இந்த இரண்டு பகுதிகளிலிருந்து எந்த ரயில் தேர்ந்தெடுக்கப்படவில்லை இந்த ரயில் நிலையங்கள் எல்லாமே இந்த ஆதர்ஸ் எனப்படும் திட்டத்தின் கீழ் அடிப்படை வசதிகள் எல்லாமே இந்த ரயில் நிலையங்கள்ல வந்து தற்போது ஏற்படுத்தி கொடுப்பதற்கான ஒரு திட்டமாதான் இந்த திட்டத்தை வந்து இந்திய ரயில்வே அறிவிச்சிருக்காங்க ஒட்டுமொத்த இந்திய ரயில்வேக்கு உட்பட்டு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ரயில் நிலையங்களும் தெற்கு ரயில்வேக்கு உட்பட்டு தொண்ணூத்தி இரண்டு ரயில் நிலையங்களும் இந்த ஆதர்ஷ் எனப்படம் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் திட்டத்தின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த ஒரு வீடியோவில் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஆள் போட்டுருங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்